எல்லோருக்கும் வணக்கம். முதல் முதல் நிகழ்வா இந்த காய்கறி மற்றும் கிழங்கு வாய்ஸ் வந்துடும், சப்ஜெக்ட் வரப்ப வந்துடும். இந்த நிகழ்வுக்கு ஆணிவேராக இப்படி ஒன்று நடத்தணும் அப்படின்னு தொலைநோக்கு பார்வையில் ஒரு திட்டமிட்டு இதற்கு விதை போட்டு நடத்துறதுக்கு எல்லாமுமாக இருக்கின்ற நபர்கள், நம்ம விதை உற்பத்தியாளர்கள் கூட்டமைப்பு நண்பர்கள் மேடைக்கு தயவு செஞ்சு வாங்க. கேமரா இருந்தால் கேமராவை ஆன் பண்ணி வச்சுட்டு வாங்க. இல்லைங்க, சுந்தர் வாங்க. உழுதும் சுந்தர் தமிழ்நாடு. பிரியா வாங்க. பிரியா, சந்திரசேகர். சந்திரசேகர் வாங்க. பிரியக்கா, சுந்தர். இந்த மகா புருஷர்களை, மகான்களை பிரசாந்த் அறிமுகப்படுத்தாமல் பாராட்டாமல் இந்த விழா சிறப்பு அடையாது என்பது எனது கருத்து. இப்படி வாங்கம்மா. பிரியா இப்படி வாமா. முடியாததில் இறக்கிதா? எல்லாரும் நிக்கலாம். இப்படி வாமா, எல்லாம் இப்படி வாங்க. அப்படி முன்னாடியே நில்லுங்க. பெட்டர் பெட்டர் பி ஆன் ஃப்ரண்ட். அப்படி நில்லுங்க. எல்லாரும் வந்துட்டீங்களா? சுந்தர் வாங்க. தமிழ்நாடு விதை சேகரிப்பாளர்கள் கூட்டமைப்பு இந்த பிள்ளைகள் தான். அவங்க ஒவ்வொருத்தரும் தன்னை பேரை சொல்லி ஊரை சொல்லி அறிமுகப்படுத்திக்கிட்டோம். வணக்கம். பிரியா ராஜ் நாராயணன், நான் திருப்பூர் வந்து வரேன். சுந்தர் பாண்டிச்சேரி. லப்பரிப்பட்டம் லப்பகிருஷ்ணபுரம் கிராமம். வேலூர் மாவட்டம். பிரதீப்குமார் அணைக்கட்டு வேலூர் மாவட்டம். பிரசாந்த் திருவண்ணாமலை வந்தவாசி. சந்திரசேகர் சோரப்பனங்கல கிராமம் திருவண்ணாமலை மாவட்டம். ராகுல் ஆற்காடு ராணிப்படி மாவட்டம். அவ்வளோதானே, அப்படியே இருங்க. தயவுசெய்து எல்லாரும் எழுந்து நின்று ஸ்டாண்டிங் ஓவேஷன் அவங்களுக்கு. இது மிக மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக நான் கருதுறேன். இது ஒரு சடங்கு சம்பிரதாயமாக நான் சொல்லலை. ஒரு இயற்கை உள்ளவனாக, இயற்கை மருத்துவனாக, இயற்கை பொருள்களை சந்தைப்படுத்துபவனாக சுமார் ஒரு 27 வருடங்களாக நான் இருக்கின்ற இந்த தளத்தில் யார் எதனால் எதை சரி பண்ண முடியும்னு பார்க்குறப்ப இந்த பிள்ளைகள் ஒன்று சேர்ந்து செய்கிறதுல எனக்கு பெரும் மகிழ்ச்சி. இவர்களை வச்சு நம்ம நிறையா வேலை செய்ய வேண்டியது இருக்கு. இந்த நிகழ்விற்கு தன் அனுபவத்தாலும் தன் அனுபவ அறிவாலும் ஞானத்தாலும் இங்கு ஒரு சில பதிவுகளை செய்ய வந்திருக்கும் சிவாஜி ஐயா அவர்களே, முத்துகிருஷ்ணன் ஐயா அவர்களே, அம்மையார் தீபிகா அவர்களே, ஏங்கல்ஸ் அவர்களே, இன்னும் நிறைய பேர் இருக்கீங்க. இங்கே இருக்கிறவங்களாம் ரொம்ப புத்திசாலிகள், அப்படிலாம் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. உங்கள்கிட்ட இருக்கிற புத்தியை ஒன்று ஒன்றா வாங்கி தான் நாங்கள் ஒவ்வொரு கூட்டத்தில் தர்றோம். நீங்கள் தான் பெரும் புத்திசாலிகள். உங்கள்கிட்ட 99 அறிவு இருக்கும், எங்கள்கிட்ட 1 இருக்கும். அந்த 1 வாங்கிறதுக்கு தான் நீங்கள் வந்திருக்கீங்க. அப்படி தான் அது உண்மை. இந்த நிகழ்வை மிக சிறப்பாக வெளி உலகத்திற்கு கொண்டு செல்வதற்கு தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து படம் பிடித்துக் கொண்டிருக்கின்ற என் பிள்ளைகளே, ஏன்னா இவங்க எல்லாமே இந்த விஷயம் வெளியிலேயே போகாது. நல்லதை உறக்க சொல்ல வேண்டும், உறக்க சொல்வதை உலகிற்கு சொல்ல வேண்டும்ங்கிறத அந்த அடிப்படையில் இது நடக்குது.
இது போன்ற நிகழ்வுகளை நிறைய செய்யக்கூடிய நம்ம அத்துமாரி பிள்ளைகள் நிறைய வந்திருக்கீங்க. ஒவ்வொருவரையும் பேர் சொன்னா அதை சொல்லிட்டு நான் உட்கார்றாப்புல ஆயிடும். ஏன்னா சதீஷ்லேருந்து நம்ம நண்பர்கள் எல்லாருமே நிறைய பேர் வந்திருக்கீங்க இந்த பகுதியில். அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்விற்கு மிக முக்கியமாக தனது நெருக்கடியான அரசு பணியின் அழுத்தம் இருந்த பொழுதும் இங்கு நாம் வர வேண்டும் என்று வந்திருக்கின்ற ஐயா, காவல்துறை டிஐஜி ஐயா அவர்களுக்கு, சிறைத்துறை டிஐஜி ஐயா அவர்களுக்கு இந்த நிகழ்வின் சார்பாகவும், ஒரு இயற்கை உழவன் இயற்கை மருத்துவன் சார்பாகவும் எனது வணக்கத்தினை பதிவு செய்கின்றேன். நிறைய நிகழ்வு வச்சிருக்காங்க, உங்ககிட்ட தான் இருக்கு. கடை விரித்தின் குருவார் இல்லைன்னு வள்ளலார் சொன்னார், நீங்க தான் தேடி பிடிக்கணும். இந்த நிகழ்வின் அவசியம் என்ன தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். நிறைய நெல் திருவிழாக்கள் நடக்குது, நிறைய தமிழ்நாடு பூரா நெல் திருவிழாக்கள் நடக்குது. காய்கறிக்கு ஒரு திருவிழா இங்க நடந்துகிட்டு இருக்கு. காய்கறிகள் என்ன அப்படிங்கறத ஒரு சில விஷயங்களை உங்கள்கிட்ட சொல்றேன், நீங்க முடிவு பண்ணிக்கலாம். காய்கறிகள், அது என்ன காய்கறிகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல என்ன அப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மருத்துவ உலகம் சொல்லக்கூடிய ஃப்ளோனாய்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடியது, ஆந்தோசைனின்னு சொல்லக்கூடியது, ஆன்டி ஆக்சிடென்ட்னு சொல்லக்கூடியது, இதெல்லாம் மருத்துவர்கள் சொல்லி ஒரு மருந்து மாத்திரையா இருந்தா நீங்க பத்திரமா பூஜை அறையில வச்சு ஒன்று வாயில போட்டுக்கிறீங்கல்ல ஒரு மாத்திரை, அதெல்லாம் உங்களை வச்சு செய்யும். எனி பில்ஸ் பிரிங்ஸ் இல்லைன்னு ஆங்கிலத்தில் சொல்றது உண்டு. எந்த ஒரு மருந்தும் ஒரு நோயை உண்டு பண்ணும் அல்லது அழைத்து வரும். ஆனால் அதை தான் நம்ம வாயில் போட்டுக்கிறோம். ஆனால் உங்கள் உடலுக்கு வருகின்ற எந்த குறைபாடையும் மிக சரியாக முழுமையாக நிவர்த்தி பண்ணக்கூடியது கறிகாய்கள். அது என்ன கறிகாய்னு தெரியல, எப்படி சாப்பிட்றதுன்னு தெரியல. ஒரு ஒரு தகவலுக்காக சொல்கிறேன், ஒருத்தர் அசைவத்தை 65 போட்டு வறுத்து சாப்பிட்டா, என்ன நீ மட்டும் சாப்பிட்றது, நானும் சாப்பிடுவேன், நான் கோபி 65 சாப்பிட்றேன். நீ சிக்கன் 65 தானே சாப்பிட்ற, நான் கோபி 65 சாப்பிட்றேன். 65ங்கிறது வந்து அதிக வெப்பநிலைக்கு போய் வெந்ததுக்கு அப்புறம் தான் அந்த உணவு உங்களுக்கு வாய் வழியாக போகிறப்ப இன்பம் இருக்கும். வெந்த உணவு அதிகபட்சமாக குறைந்தது 80, 85, 100, 102, 115 டிகிரி ஃபாரன்ஹைட்டுக்கு மேலே வெந்துருச்சுன்னா, இப்போ எண்ணெயில் போட்டு பொறிக்கிறதுலாம் 115 மேலே போயிடும். அது இயற்கை காய்கறியாக இருந்தாலும் கூட உங்களுக்கு பலன் கிடையாது நண்பர்களே. அதனால தான் நான் சொல்கிறேன், காய்கறியை தெரிஞ்சிக்கவும் இல்லை, காய்கறியை எப்படி சாப்பிட்றதுன்னு நமக்கு புரியலங்கிறது மிக முக்கியம். சரி, காய்கறிகளை ஒரு ஆய்வு பண்ணுறாங்க. நிறைய டேட்டா இருந்தாலும் நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு நிறைய பேர் நிறைய கருத்து வச்சுருக்காங்க. அவங்க எல்லாருமே நீங்கள் தயவு செஞ்சு கேளுங்க. எல்லோரும் ஏரோப்ளைனில் கொண்டாந்து சோத்தை போட்டால் ஒருத்தருக்கும் சோறு கிடைக்கும், சோறு கண்ணுக்கு தெரியும், ஆனால் கீழே விழுந்து செதறிடும். அதுபோல் எல்லோரும் ஒவ்வொரு ஏரோப்ளைன் தான், எல்லாரும் கொட்டினாங்கன்னா நீங்கள் எடுக்கவே முடியாது, ஒன்று ரெண்டோட வாங்கிக்கோங்க. சந்தேகம் இருக்கிறப்ப நீங்கள் கூப்பிட்டு கேட்கலாம். நண்பர்களே, 1947 முன்னால், சுதந்திரத்துக்கு முன்னால் டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க, ஆவணப்படுத்தியிருக்காங்க. கறிகாய்கள் நீங்கள் எவ்வளோ வச்சுருக்காங்க பார்த்தீங்க இல்லையா, இவ்வளவு கறிகாய்களில் இருந்த ஊட்டக்கிடங்கை, ஊட்டச்சத்து, விட்டமின்ஸு, மினரல்ஸு, அதில் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட விஷயங்கள், மருந்தான அவ்வளோ விஷயமும் இன்னைக்கு நிலைமையோட கம்பேர் பண்ணி டேட்டா கொடுத்துருக்காங்க. என்ன டேட்டான்னா, விட்டமின்ஸு மினரல்ஸு, அதாவது தாது உப்புகளும் ஊட்டச்சத்தும், விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ், நீங்கள் வாங்குகின்ற காய்கறிகளில் சற்றேற குறைய 57% குறைந்து இருக்கிறதாக டேட்டா, 57%. அதே கத்திரிக்காய் தான், அதே தேங்காய் மாங்காய் எல்லாம் இருக்குது, ஆனால் ஊட்டச்சத்து இல்லை, ஃபில்லிங் மெட்டீரியல் மாதிரி வயிற்ற போய் நிரப்புது. துளசியை தின்னுக்கிட்டே இருக்கோம், சளி விடமாட்டேங்குதுல. அது போல் நம்ம எழுதி வச்சுக்கிட்டு ஒரே ஒரு சடங்கு சம்பிரதாயமாக செய்கிறோம். 57% தாது உப்புக்களும் ஊட்டச்சத்தும் போயிடுச்சு, 22% சுண்ணாம்பு சத்து,
ஒரு இயற்கை மருத்துவர்கிட்ட போறீங்க அல்லது தொடு சிகிச்சை ஏங்கிள்ஸ் மாதிரி இருக்கிறவங்கள்ட்ட போறீங்க, அவங்க பார்த்துட்டு உங்களுக்கு உணவு சொல்றப்ப பிரண்ட துவையல் சாப்பிடு, பூசணிக்காய் சாப்பிடு, வெண்டைக்காய் சாப்பிடுன்னு சொல்றாங்க. பலன் இல்லை. ஏன் பலன் இல்லைன்னா, இந்த வேதியியல் சார்ந்தது மரபணு மாற்றப்பட்ட விதைகளில் வரக்கூடிய கரிகாய்கள் பார்ப்பதற்கு கரிகாய்களை போல தெரியும், ஆனால் அதில் இருக்க வேண்டிய விஷயங்களில் 22% கால்சியம் குறையுது. அதே மாதிரி ரிபோஃப்ளவின் சொல்லக்கூடியது 52% குறைஞ்சிருக்கு. எல்லாமே துல்லியமாக அரசே டேட்டா கொடுக்குது, நம்ம சிரமப்பட வேண்டியதில்லை. இப்படி ஒரு பட்டியல் தர்றாங்க, இவ்வளோ விஷயம் குறைஞ்சி போச்சு. அப்போ இவ்வளோ விஷயம் குறைஞ்சதுக்கப்புறம் இன்றைக்கி அதை ரெண்டு விஷயம் உங்களுக்கும் எனக்கும் பொறுப்பு இருக்கணும், இங்கே இருக்கிறவங்களுக்கும் எங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு பொறுப்பு வேணும். இது எப்படி குறைஞ்சிச்சு நண்பர்களே? அந்த விவசாயம் பண்ணுறோம் இல்லையா, அதை உற்பத்தி பண்ணுறோம் இல்லையா. நீங்கள் உங்கள் வீட்டில் கார் செய்ய முடியாது, கம்ப்யூட்டர் செய்ய முடியாது, கத்திரிக்காய் செய்ய முடியும் தானே? கத்திரிக்காய் என் வீட்டில் செய்ய முடியாதுன்னு சொல்கிறவங்க யார் இருந்தால் கை தூக்குங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்க வாய்ப்பு இல்லை. எனக்கு பிடிக்கலைன்னு வேணால் சொல்லுங்கள், அது வேறு விஷயம். கார் தான் உங்கள் வீட்டில் செய்ய முடியாது, கத்திரிக்காய் செய்யலாம். அப்போ இந்த விஜிடபிள்ஸை பற்றியான அறிவு நம்ம உற்பத்தி பண்ணுறப்ப அதில் எவ்வளோ ஒரு வேதியியல் போடுறோம் தெரியுமா? சும்மா ஒரு நிறைய இருந்தாலும் ஒரு ரெண்டு சொல்கிறேன், தெரிஞ்சுக்கங்க. அமோனியம் நைட்ரேட்னு ஒரு பொருள், அமோனியம் நைட்ரேட். இது எல்லாருமே சொல்லியிருப்பாங்க, உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இரண்டாம் உலகப் போருக்கு அப்போ முடிந்ததுக்கப்புறம் அப்போ கிடைத்த பொருட்களை விரயம் பண்ணாமல் இதை ஒரு மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜியாக கொண்டு வர்றதுக்காக இன்றைக்கி எம்பிஏஸ் ஐஏஎம்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, எதை வேணாலும் எப்படி வேணாலும் செய்யலான்னு. அதுபோல் அமோனியம் நைட்ரேட்டை அது என்னென்ன வெடியம், வெடியம் வெடிமருந்து மாதிரி வெடியம் அது. அந்த வெடியத்தை பயிரை வளர்க்குறதுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு கொண்டு வர்றாங்க. அது என்ன, அது வெடிமருந்து போய் பயிரை வளர்க்குறதுக்கு கொண்டு வர்றாங்க அப்படின்னா, இந்த இலைகளில் இந்த குளோரோஃபில் இருக்கு இல்லையா, அது டெவலப் ஆகி ஸ்டார்ச்சை உண்டு பண்ணுறதுக்கு வெடியும் அவசியம் என்பதை அறிவியல் புரிஞ்சு அதுக்காக இதை உள்ள திணிக்கிறாங்க. ஆனால் அது அதுக்கு தீர்வல்ல. இப்போ திரவமாக இருக்கிறது தாகம் தீக்கும் தானே, நமக்கு தாகமாக இருக்குது, திரவமானது தாகம் தீக்கும், அதுக்காக பிராந்தி வாங்கி குடிச்சிடலாமா? அது திரவமாக தானே இருக்குது, மது திரவமாக தானே இருக்குது, அது ஒன்றும் சாலிடாக இல்லையே. அப்போ அதுபோல் வெடியம் என்பது ஒரு தாவரத்துக்கு 6% தான் தேவை, 6% ரிக்வயர்டு. ஆனால் இந்த வெடி மருந்து அமோனியம் நைட்ரேட்டுங்கிறத ரசாயன உரமாக எருவாக சித்தரித்து இதை கொடுத்தோம்னா பயிர் வளரும் அப்படிங்கிற ஒரு தகவலை நமக்குள்ளே திணிச்சாங்க. ஒன்று, காய்கறி ஏன் கெட்டு போச்சு. ரெண்டாவது, ஆர்கனோ பாஸ்டிக். நல்லா இதெல்லாம் மனசில் வச்சுக்கோங்க. என்னென்னத்தையோ பேர் நம்ம வச்சுருக்கோம், நம்ம குலதெய்வ பேர் மாதிரி மசானபு ஃபுக்குவாக்கோ, நம்மாழ்வார், பாரதியார், இதெல்லாம் வச்சுக்கணும். இதெல்லாம் வந்து நம்ம வாழ்வியலில் அவசியமான பேர். ஆர்கனோ பாஸ்பேட்னு ஒரு வேதியியல் நஞ்சு, அதுவும் இந்த ரெண்டாம் உலகப் போருக்கு அப்புறம் கிடைச்ச எச்ச சொச்ச நச்சுத்தன்மை. இதை பயிருக்கு வந்து பூச்சிக்கொல்லியாக இன்செக்டிசைட்னு சொல்கிறோம் இல்லையா, பூச்சி போகுது அப்படின்னு சொல்லி அடித்தாங்க. நண்பர்களே தெரிந்து கொள்ளுங்கள், அந்த ஆர்கனோ பாஸ்பேட் என்ன பண்ணும் தெரியுமா? உங்கள் நரம்பு மண்டலம் இருக்கு இல்லையா, நரம்பு மண்டலத்திற்கு ஊடுருவி பாயுது. நரம்புக்குள்ளே இருக்கக்கூடிய மென்மையான மியூக்கஸ் மெம்பரேன்னு சொல்லக்கூடிய சளிப்படலத்தை சிதைத்து ஒவ்வொரு உறுப்பாக செயலிழக்க வைத்து, நான் சொல்வதற்கு வருத்தப்பட மாட்டேன், மரணம் வரை தருவதற்கு முக்கியமான ஒரு பொருளாக அது இருக்கிறது. அதை நாம் பயன்படுத்துகிறோம், பூச்சை விரட்டுறோம், பூச்சை விரட்டுறோன்னு மக்கள் தொகையை நோயாளிகளாக ஆக்கி, இதற்கு பேர் உளவாண்மையா, இதற்கு பேர் அறிவாண்மையா? ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான், மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும்னு சொன்ன ஒரு இடத்துல நம்மளை பாதுகாத்துக்கையே நமக்கு தெரியலையே. நான் எப்போ போய் நண்பரை போய் பாதுகாக்கிறது? காய்கறிகளை பற்றி நாம் புரிந்து கொள்ளுகின்ற பொழுது இந்த வேதியியல் உரங்கள், வேதியியல் ரசாயனங்களை போட்டு உற்பத்தி பண்ணின காயை நீங்கள் சாப்பிடாட்டி கூட பொழைச்சிக்குவீங்க, சாப்பிட்டா சங்கடம். இப்போ ஏன் இங்கே வந்திருக்கோன்னு தெரியுது இல்லையா. நானே இந்த பிள்ளைகள்கிட்ட ஒரு குற்ற உணர்ச்சியோட ஒரு விஷயத்தை பதிவு பண்ண விரும்புகிறேன், ஒரு குற்ற உணர்ச்சியோட பதிவு பண்ண ஒரு விஷயத்தை விரும்புகிறேன். தாவர பன்மயங்களை இங்கே வந்து உள்ள நுழைஞ்சு பார்த்தேன், ஏன்னா ரொம்ப நேரம் பார்க்க விடலை அந்த பிள்ளைகள். மேடைக்கு வாங்க, மேடைக்கு வாங்கன்னு அழைச்சிட்டு வந்துட்டாங்க. இன்னும் பார்த்துருந்தேன்னா மேடைக்கு வர்றதுக்கு எனக்கு வேலை இல்லை, பார்த்துட்டு அப்படியே போயிருப்பேன்.
நான் இவ்வளவு காலம் எனது பேச்சில் சொல்லியிருக்கேன், டைவர்சிட்டி பன்மயம், இந்த விஜிடபிள் டைவர்சிட்டிங்கிறது வாரணாசியில் யூனிவர்சிட்டியோட அலுவலகம் இருக்குது, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஃபார் விஜிடபிள் ரிசர்ச் ஸ்டேஷன் இருக்குது, ஐஐபிஆர்னு. அங்கே 1000 விதமான தக்காளி, 272 விதமான வெண்டைக்காய், 179 விதமான புடலங்காய், இப்படி வரிசையாக இருக்குது. நான் இன்னுமே ஐஐபிஆரை சொல்லாமல் இந்த பிள்ளைகளை தான் இன்னுமே சொல்லணும், அவ்வளவு பன்மயம். நீங்கள் பாருங்கள் அவ்வளோது இருக்குது. எத்தனை தக்காளி நீங்கள் சாப்பிட்றீங்க உங்கள் வாழ்க்கையில்? ஒரே ஒரு தக்காளி. நான் எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் போய் பார்க்குறேன் நண்பர்களே, நீங்கள் போய் பாருங்கள். பெங்களூர் தக்காளின்னு ஒரு போர்டு வச்சுருப்பான், அதே தக்காளியில் சின்னதாக தூக்கி பக்கத்தில் போட்டு நாட்டு தக்காளின்னு போர்டு வச்சுருக்கான். அதே தக்காளி தான், சின்னதாக இருக்கிறத தூக்கி போட்டு நாட்டு தக்காளி. நம்ம ஆளுக்கு இந்த மாதிரியான கூட்டத்துக்கு வந்து இன்னும் நாட்டு தக்காளி திங்கலன்னா சிக்கலாயிடுமா, வாங்க போகணும், இது நாட்டு தக்காளி, அதை அள்ளிக்குவோம். நீங்கள் டிவி பார்க்குற நேரத்தில் இந்த பிள்ளைகள்கிட்ட விதையை வாங்கி வீட்டில் மொட்டை மாடியிலேயோ கொல்லப்புறத்துலேயோ முன்னாடியோ பின்னாடியோ 2 செடி தக்காளி, 2 செடி கொத்தரங்காய், 1 செடி கொடி போட்டு வீட்டில் எல்லோரும் வேலை பார்க்கணும். உழவார பணி என்பது எல்லாருக்குமே செஞ்சாகணும். அப்படி செஞ்சிங்கன்னா உங்கள் வீட்டிற்கு தேவையான காய்கறிகளை நீங்களே உண்டு பண்ணிடலாமே. ஒரு வருடத்திற்கு நமது நாட்டில், ஒரு வருடம், எவ்ரி இயர் நம்ம நாட்டில் ஒட்டுமொத்த இந்த வேளாண்மையில் 25.1 மில்லியன் டன் வந்து ஊட்டச்சத்து மண்ணிலேருந்து வெளியில் போகுது. நல்லா புரிஞ்சுக்குங்க, 25.1 மில்லியன் டன் வந்து ஊட்டச்சத்து மண்ணிலேருந்து இந்த பயிர்களை எடுத்துக்கிட்டு விரயம் பண்ணுது, புரிஞ்சுக்குது. நம்ம எவ்வளவு கொடுக்குறோம் தெரியுமா அதுக்கு? இயற்கை விவசாயத்தை சேர்த்து சொல்கிறேன், ரசாயன விவசாயம் இயற்கை விவசாயம் உட்பட நாம் மண்ணிற்கு தருவது 15.0 மில்லியன் டன். அப்போ எவ்வளவு துண்டு உழுவுது? 25 15, 10 மில்லியன் டன் கிடையாது. அப்போ எவ்வளவு பொறுப்பு, எவ்வளவு விஷயம், குப்பை கூளத்தெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போய் போடுறதுக்கு இதுதான் மிக அருமையான தருணம். இந்த டேட்டாவோடு இன்னொன்று தராங்க, சாலிட் வேஸ்ட் திடப்பொருள் மேலாண்மை, கழிவு மேலாண்மையில் கோடி கோடியாக செலவு பண்ணுறாங்க, அது என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இதெல்லாம் உங்கள் முன் இருக்கக்கூடிய, என் முன் இருக்கக்கூடிய ஒரு சவால்கள். இதெல்லாம் நம்ம சரி பண்ணுறோம், இப்போ எங்களுக்கு நாங்கள் பண்ணிக்கிறோம், என்கிட்ட இருக்கிற வயக்காட்டுக்கு நான் பண்ணுறேன், முத்து வந்து முத்துகிருஷ்ணன் அவர் பண்ணைக்கு பண்ணுறாரு, அம்மா அவங்க எதுக்கு பண்ணுறாங்க, இப்போ வானகத்தில் ஏங்கல்ஸ் பண்ணுறாரு. நமக்காக நம்ம தானே செய்யணும், அதுக்கு தானே இந்த மாதிரி ஒரு தகவலை சொல்கிறேன். ஒரு கறிகாய்களை பொறுத்த வரைக்கும் ஏனோ தானும்னு நினைக்க வேணாம். மருத்துவத்திலேயே உயர்ந்த நிலை என்ன தெரியுமா? நிறசிகிச்சைன்னு ஒன்று இருக்குது, நிறசிகிச்சை. நிறசிகிச்சைங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1700 வந்துருச்சு அந்த மருத்துவம். நீங்கள் கண்ணுக்கு முன்னாடி பார்த்தீங்களா எவ்வளோ கலர்ஃபுல் விஜிடபிள்ஸ் இருக்குது, வெள்ளை இருக்குது, எல்லா கலர்லேயும் இருக்குங்க, நான் அதை விரிவாக சொல்ல வேண்டியதில்லை. நிறசிகிச்சையில் எல்லா கலர்லேயும் இருக்குது, ஒவ்வொரு கலருமே ஒவ்வொரு மருத்துவத்தை உடம்புக்குள்ளே போய் செய்யும், அவ்வளோதான விஷயம். நான் கலர் பானை ஒன்று வாங்கி குடிக்கிறேன், இல்லை கருப்பு கலரில் ஒன்று குடிக்கிறேன் அப்படின்னீங்கன்னா அது எல்லாம் உங்கள் சிறுநீரகத்தை சிதைத்து விடும், உங்கள் நரம்புகளை சிதைத்து விடும். நான் சொல்லக்கூடியது இயற்கை வர்ணம்னு சொல்கிறது. இப்போ ஒரு தக்காளி எத்தனை எவ்வளோ கலர் பார்த்தீங்களா, சிலிர்த்து போகுது அதை பார்க்குறப்பயே. தக்காளியை நமக்கு ஒத்த தக்காளியை வச்சுருக்கோம், அது உளுந்தா செதறணும். நீங்கள் எந்த கடைக்கு வேணாலும் போய் தக்காளி வாங்குங்க, ஐயா அந்த தக்காளி எவ்வளோ தூரம் பிடிங்க, தூக்கி கீழே போடுங்க டம்மால்னு, தெரிச்சிருச்சுன்னா அதை வாங்குங்க, தெரிக்குதான்னு பாருங்கள், பிரேதம் மாதிரி அப்படியே கிடக்கும். வெளியில் போட்டால் இல்லை, ரசத்தில் போட்டாலே பிரேதம் மாதிரி மேந்துக்கிட்டு இருக்கு, கசிய மாட்டேங்குது. இதுக்கு பேர் நம்ம என்ன நினைக்கிறோம், தக்காளி அல்ல. தக்காளி என்பது பழுக்கணும், கீழே உளுந்தால் உடையணும், செதறணும், நாக்கில் வச்சிங்கன்னா புளிக்கணும். நம்ம நம்ம வீட்டில் புளிப்பிற்கு மாதுளம் பிஞ்சி தக்காளி எலும்புச்சை, புளியே கிடையாது, புளி என்பது வேறு விதத்திற்காக பயன்படுத்துவது. மாதுளம் பிஞ்சில் தான் ரசம் வச்சோம், எலும்புச்சையில் தான் நம்ம புளிப்பு உணவை செஞ்சோம், தக்காளியில் தான் நம்ம செஞ்சோம். தக்காளியில் என்ன இருக்குது மருத்துவத்தில் நிறைய இருந்தாலும் லெக்யூபின்னு ஒன்று இருக்கும் பாருங்கள், நெட்டு பார்க்குறவங்களாம் பார்க்கலாம். அந்த லெக்யூபின்ங்கிறது என்ன பண்ணுதுன்னா, வாயிலேருந்து ஆசன வாய் வரைக்கும் கேன்சர் வராமல் பாதுகாக்கிறது. எந்த பழம்? தக்காளி. என்ன தக்காளி? நாட்டு தக்காளி. எப்படி விவசாயம் பண்ணணும்? இந்த மருந்தெல்லாம் எவ்வளோ உள்ள அது உள்ளே இருக்கு பாருங்கள். நீங்கள் வெறும் லெக்யூபினை வச்சுட்டு கேன்சருக்கு மருந்துன்னு நினச்சிட்டு நேராக போய் செயற்கையாக விளைவிச்ச ஒரு ஹைப்ரிடை வாங்கி தின்னீங்கன்னா இது கேன்சரை மட்டும் அதிகப்படுத்தாது, உள்ளே இருக்கிற வேற உறுப்பையும் கெடுத்துரும். ஒன்று செய்யப்போக இன்னொரு ஓவத்துருவோம்.
அப்ப எவ்வளவு விழிப்போட இருக்க வேண்டிய ஒரு நெருக்கடிக்கு இந்த அரங்கை ஏற்பாடு பண்ணி இவ்வளவு விஷயங்களை சொன்னது உண்மைக்கு நீங்கள் எல்லாம் கொடுத்து வைத்தவர்கள் அந்த பிள்ளைகளால் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் நம்ம கலந்துக்கிறோம். இல்லைன்னா இப்படி உங்கள்கிட்ட நாங்கள்லாம் வந்து பேசுவதற்கே வாய்ப்பு இல்லையே. காய்கறிகள் அவ்வளவு இருக்கு, காய்கறிகளை பத்தி ஒன்னு ஒன்ன பத்தியும் நான் அவ்வளவு விஷயம் சொல்லலாமே. சும்மா சாதாரணமா கடந்து போறது மாதிரி சொல்றேனே. பெரிய சைஸ்ல இங்க இருக்கு பாருங்க. இது இது பேர் என்ன ஆங்கிலத்தில்? அது பேர் என்ன தமிழ்ல? என்ன பரங்கி ஆங்கிலத்தில்? பம்ப்கின். இந்த காய் நிறைய வைத்தியத்துக்கு தேவைப்பட்டாலும் ரெண்டு விஷயத்த சொல்றேன். கர்ப்பப்பை, பெண்களுக்கு கர்ப்பப்பை சார்ந்த ஒரு விஷயத்திற்கு இது மருந்து, தோல் சார்ந்த நோய்க்கு இது மருந்து. இதை தாண்டி நிறைய இருக்கு. ஏன் அதை சொல்றேன்னா, நம்ம புரிஞ்சிக்கிறதுல குறைவா புரிஞ்சுக்க கூடாது. கருப்பு கவுனி கேன்சர் போக்குமாம்ல, அது என்ன மெடிக்கல் ஷாப்ல இருக்கக்கூடிய ஒரு மனிதன் செய்த செயற்கை ஒரு பொருளா அல்ல. தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லாத்தையும் சரி பண்ணும். கூடுதலா நம்ம அதை பூஸ்ட் பண்றோம். ஒரு பொண்ணு நம்ம வீட்டில் இருக்குன்னா, இந்த பொண்ணு நல்லா படிக்கும், பாடும், ஆடும், நடக்கும், சமைக்கும், துவைக்கும், இதெல்லாம் சொல்லாம கூடுதலா ஒன்று சொல்லுவாங்க, இது நல்லா பாட்டு பாடுங்க, அந்த ஹைலைட்டை மட்டும் ஒன்று சொல்லுவாங்க, அதுக்காக பாடகியாது. அதுபோல கருப்பு கவுனி என்பது நிறைய விஷயங்களை செய்யும். இந்த பரங்கிக்காய் என்பது தோல் சார்ந்த நோய்க்கு மருந்து. அடுத்தது எதுக்கு மருந்து? கர்ப்பப்பை. நீ உள் வாங்கலாம்னு நான் பேசிக்கிட்டே இருந்தேன்னா நான் என்னவோ சொல்லிக்கிட்டே இருக்கிறது மாதிரி ஆயிடும். கர்ப்பப்பை சொன்னீங்க இல்லையா, கர்ப்பப்பை சார்ந்தது. இது அருமையானது. இந்த சித்த மருத்துவ ஆயுர்வேதத்தில் இந்த சக்கையை பயன்படுத்துவாங்க மருத்துவத்தில். பக்கத்தில் இன்னொன்று இருக்கு பாருங்க, அது என்னது? பூசணி, சாம்பல் பூசணி. அது எதுக்கு தெரியுமா? அதுவும் நிறைய விஷயத்த சொன்னாலும் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றேன். தலையிலேருந்து கால் வரைக்கும் உள்ளுக்குள்ள எங்கே ஒரு அழுக்கு சேர்ந்தாலும், நான் சொல்றது அழுக்குன்னு சொல்றேன், அந்த அழுக்குக்கு பேர் தான் கேன்சர் கட்டி வரைக்கும். ஒரு அக்குமுலேஷன், ஒரு ஒரு டெபாசிட் ஆகி ஒரு சிஸ்ட் கர்ப்பப்பையில் வந்து கட்டியா, மூளையில் வந்து ஒரு இரத்த கட்டி உருவாயிடுச்சான், இப்படி எல்லாம் எங்கே வேணாலும் அடையுது இல்லையா. அதுக்கு இதை தவிர வேற மருந்தே கிடையாது. எலும்பை பலப்படுத்தும், அதெல்லாம் வேற விஷயம். அப்போ அதை எப்படி சாப்பிட்றது தெரியல, எப்படி சாப்பிடலாம் யாராச்சும் ஒருத்தர் சொல்லுங்க. பூசணிக்காக உப்பு எதுவும் சேர்க்காம அவிச்சிங்கன்னா வாயிலேயே வைக்க முடியாது. தண்டனையா வாழ்க்கை? இன்பமா இருக்கணும் தானே. இந்த பாருங்க முத்து ஐயா சொல்றாரு, இது கூடவே அழைச்சிட்டு வந்து எவ்வளவு விஷயம் பாத்தீங்களா. எவ்வளவு பெரிய விஷயம் பாத்தீங்களா. வெள்ளை பூசணிக்காய் என்பது காலையில் எழுந்திரிச்ச உடனே உங்கள் விரல் நீட்டத்துக்கு ஒரு துண்டை எடுத்து அம்மி கொடகல், அது ரெண்டும் ஆகலைன்னு சொன்னீங்கன்னா, கிடைக்கலன்னு சொன்னீங்கன்னா, அது இப்போ கிடைக்காம போயிடுச்சு, ரொம்ப இடைஞ்சலில் இருக்குது. அதனால மிக்சியில் ஆட்டிக்குங்க. ஆட்டி அந்த சாரை ஒரு டம்ளர் எடுத்து வேணும்னா தேன் சேர்த்துக்குங்க, வேணாம்னா தேன் தேவையில்லை, ஆப்ஷன் தான் தேன். இதை காலையில் தினசரி ஒரு டம்ளர் சாப்பிட்றது மேண்டேட்ரியாக, ஒரு நிரந்தரமான ஒரு உணவாக ஒரு டம்ளர் சாப்பிட்டீங்கன்னா, சின்ன பிள்ளையிலேருந்து அவர் சொன்னார் பார்த்தீங்களா, நண்பர் சொன்னார் இல்லையா, சின்ன பிள்ளை 2 வயசு பிள்ளைக்கு அவர் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு, எல்லாருமே அதை சாப்பிட்லாமே. பூசணிக்காய் சாப்பிட தெரியலையே, பூசணிக்காய் வாங்கி என்ன பண்ணுறோம், ரோட்டில் தமால்னு உடச்சி திருஷ்டி கழிக்கிறோமா. திருஷ்டி இங்கே இருக்கு. நம்ம என்ன இப்போ வெளிநாடு மேலை நாடுகள்லாம் போனீங்கன்னா அண்ணாந்து பார்த்தா கழுத்த வளர்க்குறது மாதிரி கட்டணம் இருக்குது, அவனே பூசணிக்காய் கட்ட பண்ணுறான். நம்ம இத்தினோண்டு ஒன்று கட்டிட்டு பூசணிக்காய் நம்ம உள்ளே விட்டுருந்தோம்னா உடம்பு மிக அருமையாக இருந்திருக்கும், பூசணிக்காய் சாப்பிட தெரில. அப்போ பூசணிக்காயை பச்சையாகவும் சாப்பிட்லாம், ஒரு குழம்புல அள்ளி போட்டு சாப்பிட்லாம், ஒரு கூட்டு வச்சு சாப்பிட்லாம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், பூசணிக்காயையும் 65 போட முடியுமான்னு தயவு செஞ்சு பார்த்துடாதீங்க. அது என்ன செட்டியில் போட்டு வருதிங்கனாவே அதை தூக்கி குப்பையில் போட வேண்டியது. உப்பில்லா பண்டம் குப்பையிலே. உப்புன்னு நான் சொல்கிறது அதில் இருக்கக்கூடிய ஜீவ உப்பு. அதில் இருக்கக்கூடிய ஜீவ உப்பு சமைக்கின்ற பொழுது இல்லாமல் போய்விட்டால் அந்த உணவை நீ உண்ணாதே, அதை அப்புறப்படுத்துங்கிறது தான் நமது அவையுடைய ஆலோசனை. நம்ம உப்புல்லா பண்டம் உப்புலாம் அள்ளி உப்பை போடுறோம், இது அள்ளி போட்டு நாக்கில் வச்சு வச்சு பார்த்து
அது சாப்பிட்டு முடிச்சு ஏழாம் நாள் மூத்திரம் சரியாக போகல சார். மூத்திரம் சரியாக போகலன்னா யூராலஜிஸ்ட்டை போங்க. அவர் பார்த்த உடனே அவர் பார்த்து ஒரு இது பண்ணிட்டு நெஃப்ரோலஜிஸ்டுக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. நான் யாரையும் தனி மனிதனை குறை சொல்வது எனது நோக்கமல்ல. இப்படிப்பட்ட படைப்புகள் நம் கண் முன்னால் இருந்து அதை நாம் பயன்படுத்த தெரியலையே. சோர்வு வருது, சோர்வு வருது, ஊட்டச்சத்து குறைபாடு. ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கு. மிக அருமையான ஒரு பொருள் எது தெரியுமா? வாசல்லையே வச்சுருந்தாங்க இல்லையா, சர்க்கரை வள்ளி கிழங்கு. அதுக்கு இணை வேறு எதுவுமே கிடையாது. அதுக்கு இன்னொரு பேர் உண்டு, ஸ்பானிஷ் உருளைக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. ஸ்பானிஷ் உருளைக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. அந்த சர்க்கரை வள்ளி கிழங்குல வெள்ளை இருக்குது, சிகப்பு இருக்குது, பழுப்பு இருக்குது, மஞ்சள் இருக்குது, இளம் சிவப்பு இருக்குது, அஞ்சு இருக்குது நான் பார்த்தது. அதுக்கு மேலே இருக்கலாம், இந்த பிள்ளைகள் சொல்லணும். இந்த சர்க்கரை வள்ளி கிழங்க பலவிதமான உணவு செய்யலாம். நமக்கு ஒன்றுமே செய்ய தெரியல, அரிசியிலேயே ரெண்டுக்கு மேலே செய்ய தெரியல, இட்லி தோசையை தவிர தெரியாமல். இந்த கோதுமையில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது சாப்பிட்றோம். நான் பட்டர் நான் குளிச்சா ரொட்டி என்னென்னமோ, எனக்கு அதுக்கு மேலே பேர் தெரியல. இளைஞர்களை கேட்டால் வரிசையாக சொல்லுவாங்க. உங்கள் அனைத்து நோய்க்கும் ரெண்டு விஷயத்தை சொல்கிறேன், தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு எவ்வளவோ நோய் வந்திருக்கலாம், வீட்டில் பெரியவங்க சின்னவங்க சின்ன பிள்ளைகளுக்கு கூட இருக்கலாம். ஏன் சார் என் பிள்ளைக்கு அடிக்கடி சளி பிடிக்குது, ஏன் சார் என் பிள்ளைக்கு வந்து வயிற்றில் புண்ணு வந்துச்சுன்னு டாக்டர் சொல்கிறாரு, ஏன் சார் சொறி வந்திருக்கு, ஏன் சார் முடி கொட்டுது, இப்படி ஒரு பட்டியலான வியாதி இருக்கு இல்லையா. இதுக்கு ரெண்டு விஷயம் முழு காரணம் இருக்குது. ஒன்று கோதுமை. கோதுமை சாப்பிடுபவர்களுக்கு அனைத்து நோயும் வந்தே தீரும். அதற்கு என்ன காரணம், அதில் இருக்கின்ற குளூட்டன். அந்த குளூட்டன் இருப்பதனால் அந்த கோதுமைக்கு, ஆனால் நமக்கு எது பிடிக்குது, பூரி தான் பிடிக்குது. எது பிடிக்குது, சப்பாத்தி தான் பிடிக்குது. எது பிடிக்குது, பரோட்டா தான் பிடிக்குது. எது பிடிக்குது, அதில் கொத்து பரோட்டா. நல்லா வாங்கி கொடுங்க பிள்ளைகளுக்கு. பிள்ளைகளுக்கு எல்லா வியாதியும் வரும்னு நினச்சி வாங்கி கொடுங்க. நல்லது செய்கிறோங்கிறத நினச்சிட்டு அதை செஞ்சுட்டு பின்னாடி ஒரு பிரச்சனை வருதுங்கிறத தயவுசெய்து இக்னோரன்ஸாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் அறியாமையை போக்குவது தான் எங்களுடைய வேலை. அந்த கோதுமை ஒரு முக்கியமானது. அந்த குளூட்டன் என்பது சிலியாக் டிசீஸ்ன்னு சொல்கிறது. சிடின்னு பார்த்தீங்கன்னா நெட்டில் வரும், சிடின்னு போடுங்க, சிலியாக் டிசீஸ். அந்த சிலியாக் டிசீஸுங்கிறது ஒட்டுமொத்த குடலில் வரக்கூடிய அனைத்து விதமான நோய்கள், உடலில் வருகின்ற இதய நோயிலிருந்து சொறி நோயிலிருந்து ஆண் பெண் மலட்டுத்தன்மையிலிருந்து நிறைய நோய்க்கு சிடி காரணம். சிடிக்கு என்ன முக்கிய காரணம், குளூட்டன் உணவு. குளூட்டன் உணவில் நிறையா இருந்தாலும் ரெண்டு முக்கியமாக உணவு சொல்கிறேன், ஒன்று கோதுமை, இன்னொன்று பார்லி. கோதுமை பார்லி, இதை பார்லியை தான் நம்ம சத்துமாவில் சேர்க்குறோம். சத்துமாவு நமக்கு சாப்பிட தெரியல, எதை செய்கிறதுன்னு தெரியல. இந்த இப்போ இவ்வளோ காய்கறி இருக்குது அப்படியே அதுலேயே இடையில ஒரு சத்து மாவு உங்களுக்கு சொல்கிறேனே, நீங்களே செஞ்சு பாருங்களேன். ஒரு நாலு கீரை எடுத்துக்கோங்க, முருங்கைக்கீரை எடுத்துக்கோங்க, முருங்கைக்கீரை எடுத்துக்கோங்க, அரைக்கீரை எடுத்துக்கோங்க, பொன்னாங்கண்ணி எடுத்துக்கோங்க, தூதுவளை எடுத்துக்கோங்க. இந்த நாலும் சேர்ந்து 100 கிராம் காயை வச்சு பவுடராக வச்சுக்கோங்க. த பெஸ்ட்டு ஊட்டச்சத்து பானம் தர்றேன். நல்ல ஒரு அமைப்பு ரீதியாக இருக்கிற சகோதரர் வந்து இதை பிராண்டாக போட்டே நீங்கள் கொடுக்கலாம், ரிசல்ட் உங்களுக்கு கை மேலே கிடைக்கும். 4 கீரை அதில் கலந்து 100 கிராம் காஞ்ச சருகா வச்சுக்கோங்க. அதே மாதிரி உளுந்து, பச்சைப்பயிறு, கொண்டக்கடலை, நிலக்கடலை இதையெல்லாம் சேர்ந்து 100 கிராம் பாரம்பரிய அரிசியில் கருப்பு செவப்பு வெள்ளை மூணும் கலந்து 1/2 கிலோ சிறுதானியத்தில் 1/2 கிலோ இது எல்லாத்தையும் அரைச்சி பவுடராக்கி ஏலக்காய் கலந்து வச்சுக்கோங்க. இனிப்பாக இருந்தால் காலத்துக்கு மிச்ச ஒரு சூப் மாதிரி சாப்பிட போகிறீங்க அப்படின்னா ஏலக்காய் தேவையில்லை, கலந்தாலும் தப்பு இல்லை. இது எவ்வளவு பெரிய சமாச்சாரம். இந்த காய்கறி அரங்குக்கு வர்றதுனால தானே நமக்கு இந்த கருத்து பரிமாற்றமே கிடைக்குது. ஆனால் ஒரு 200 கிராமுக்கு என்னமோ ஒரு பாட்டிலை வாங்கி வச்சுக்கிட்டு அதை நம்ம ஊட்டச்சத்துன்னு நினைக்கிறமே கிடையாது. இருக்கின்ற ஊட்டத்தை சிதைக்கக்கூடியது தான் நீங்கள் சிந்தட்டிக்கான எல்லா பொருளும் என்பதை நான் துவக்கத்திலே சொன்னேன். திரவமாக இருப்பது தாகம் நீக்கும் என்பதற்காக மது திரவமாக இருப்பதனால் நாம் அதை அருந்த முடியாது, கூடாது. அதை தான் நீங்கள் இங்கே புரிஞ்சுக்கணும். ஃபில்லிங் மெட்டீரியலாக சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும், பொழுதுனைக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். உள்ளூரில் விளையிற அவ்வளோ கனிகள் இருக்குது. நம்ம ஃப்ரூட் சாலட்லேயே கீவி ஃப்ரூட்டை சேர்க்குறோம், கீவி ஃப்ரூட்டை சேர்க்குறோம். நான் அந்த கீவிக்கு வந்து எதிரானவன். நியூசிலாண்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா கீவி சாப்பிடுங்க, காஷ்மீரில் இருந்தீங்கன்னா நீங்கள் ஆப்பிள் சாப்பிடுங்க, ஜமைக்கன் ஃப்ரூட் ஜமைக்காவில் இருந்தீங்கன்னா ஜமைக்கன் கிரேப் சாப்பிடுங்க. சிறப்பாக சிரிக்குது நம்ம ஊரில் திண்டுக்கல் திராட்சை. இந்த திராட்சை ஒன்று உங்களுக்கு சர்க்கரை வியாதிக்கு அருமருந்து. அதை எப்படி சாப்பிடணும்னு தெரியல. கனிகள், காய்கள், கீரைகள், நடமாடும் சித்தர்கள் நேரடியாக சூரிய ஒளியை அப்படியே வாங்கி அப்படியே உங்களுக்கு தர்றாங்க. உங்களுக்கு எந்த குறைபாடாக இருந்தாலும் நண்பர்களே, உங்கள் இரத்தம் இரத்தம் இருக்கு இல்லையா, அந்த இரத்தம் என்பது புரதச்சத்து, புரோட்டீன். அந்த புரோட்டீனுடைய மையக்கரு என்பது இரும்பு, புரிஞ்சுக்குங்க. இரத்தத்தின் மையக்கரு இரும்பு.
என்ன பிரச்சனை நீங்க சொன்னாலும் உங்கள் இரும்பு சத்து சரிந்திருக்கிறது, தரம் தாழ்ந்திருக்கிறது, அதை சரி பண்ணணும். அதுக்கு என்ன மருந்து தெரியுமா? மற்ற மருத்துவம். மற்ற மருத்துவம்னு சொல்றது ஐரோப்பிய மருத்துவங்கள் என்ன பண்ணும், இரும்புக்கு இரும்பையே கொடுக்கும். அது அல்ல வைத்தியம், மருத்துவம். இரும்பு சத்து தரம் தாழ்ந்து இருந்தால் அதற்கு நாம் தர வேண்டிய ஒரு பொருள் மெக்னீசியம். மெக்னீசியம் எஞ்சி, அந்த மெக்னீசியம் என்பது எதுனா பச்சை கலரில் இருக்கக்கூடியது, குளோரோஃபில்ஸ் இருக்கு இல்லையா, ஆல் த வெஜிடபிள்ஸ், ஆல் த கிரீன்ஸ், கீரைகள், எல்லா முளை கட்டிய பச்சை பயிர், உளுந்து, தட்டப்பயிர், கொள்ளு, எவ்வளோ வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? இது எல்லாமே மெக்னீசியம் நிறைந்தது, மெக்னீசியம் நிறைந்தது. இதை நீங்கள் இயற்கை காய்கறிகளை நீங்களே உண்டு பண்ணுங்கள், அல்லது இங்கே இருக்கக்கூடியவங்கள்ட்ட விலாசம் வாங்கிக்கங்க, நீங்கள் வாங்கிக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும். அப்படி வாங்கினீங்கன்னா தயவு செய்து அரை வேக்காட்டுக்கு மேலே காயை வந்து அவிக்காதீங்க. ஆஃப் பேக் தான் பண்ணணும் காய்களை. முழுசு வெந்துருச்சுன்னா அதில் இருக்கிற ஊட்டச்சத்தெல்லாம் வெளியில் போயிடுது, அப்போ அது ஆகாது. எனவே இந்த கறிகாய்களை வந்து அரைவேக்காடை வச்சு சாலடாக சாப்பிடுங்க. ஒரு கறிகாய்களை ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் எவ்வளோ சாப்பிடணும் தெரியுமா? 300 கிராம் சாப்பிடணும், கால் கிலோவுக்கு குறையாமல். யாராக இருந்தாலும், நானாக இருந்தாலும், நீங்களாக இருந்தாலும், அம்மாவாக இருந்தாலும், ஒரு கால் கிலோ சாப்பிடணும். கால் கிலோ சாப்பிடணுமா சார்? இதில் ஒன்றே ஒன்று தான் சார், இந்த கத்திரிக்காய். கத்திரிக்காய் வாயில் வச்சாலே நல்லா இல்லை சார். நண்பர்களை புரிசு, அதாவது புவிசார் குடியீடு பெற்ற கத்திரிக்காய் எங்கே உள்ள, எந்த ஊருக்கு சொந்தம்? வேலூருக்கு சொந்தம். எந்த ஊருக்கு சொந்தம்? இளவம்பாடிக்கு சொந்தம். இளவம்பாடி கத்திரிக்காய் என்பது என்ன நோயை போக்கு தெரியுமா நண்பர்களே? கொரோனாவுக்கு தவிச்சாங்கல்ல, தொற்று நோய்களுக்கு அருமருந்து இளவம்பாடி முள் கத்திரிக்காய். யாராச்சும் சாப்பிட்டீங்களா சார்? கத்திரிக்காய் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டார் சார். யார் சார் சொன்னது? டாக்டர் சொன்னார். நான் எந்த டாக்டரையும் மறுபடி தரம் தாழ்ந்து பார்ப்பவன் அல்ல. டாக்டர் நல்லா இருக்கணும்னா கத்திரிக்காய் நீங்கள் சாப்பிடக்கூடாது. நீங்கள் நல்லா இருக்கணும்னா கத்திரிக்காய் நீங்கள் சாப்பிடணும். அதை நான் சொல்லலை, ஔவையார் அன்னைக்கே சொல்லிடுச்சு. வரகரிசி சோறும் வழி துணங்காய் கா வாட்டும், முரமுரணவே புளித்த மோரும், திறமுடனே புல் பேலூர், அதாவது இங்கே இருக்கிற ஊர், உங்கள் ஊரை தான் சொல்லியிருக்காங்க, புல்வேலூர் பூதன் மன்னன் புரிந்து விருந்திட்ட சோற்றிற்கு உலகெல்லாம் பெருங்குது. இந்த உலகத்தையே அவங்க கையில் கொடுத்துட்டு இந்த வரகரிசி சோறும் உங்கள் ஊருக்கு முள்ளு கத்திரிக்காயாலையும் சாப்பிட்டா அந்தளவுக்கு ஆனந்தம்ங்கிறத. இந்த கத்திரிக்காய் எதுவும் சாப்பாட்டில் சேர்த்துருக்கீங்களா? ஓ, சாப்பிடாம போயிடாதீங்க. அதுக்காக பேச்சை கேட்கறதுக்கு முன்னாடி போயிடாதீங்க, பேச்சை கேளுங்க, கத்திரிக்காயையும் சாப்பிட்டுட்டு போங்க. தயவு செய்து கத்திரிக்காய் சாப்பிடுங்க. நீங்கள் இப்போ அசைவத்துக்கு வந்து ரோட்டில் வர கடை வச்சுருக்கான், பேபிக்யூ வச்சுருக்கான்ல, அது பேபிக்யூனா என்னது? என்னது யாராச்சும் சும்மா சொல்லுங்கள், அப்படியே கலந்து பேசுவோம். அப்படியே வாட்டி சுடுறான்ல, இந்த கத்திரிக்காய் வாங்கி சுட்டு சாப்பிட்றது நம்மளுடைய தொன்மை. சுட்டு சாப்பிடுவது தொன்மை, பத்திய மருந்து. இன்ஃபெக்ஷனுக்கு அந்த அருமையான மருந்து கத்திரிக்காய். யார் சாப்பிடும்? இப்போ வாழைப்பழம் சாப்பிட்றோம், சாப்பிட்றோம், வயிற்றால போகுது. வாழைப்பழத்தை என்ன பண்ணுவீங்க? வயிற்றால போகிறப்ப நிறுத்திடுவீங்க. திரும்பி எப்போ சாப்பிடுவீங்க? வயிற்றால போகிறது நின்ன உடனே சாப்பிடுவீங்க. அவ்வளோதான் விஷயம். ஒரு அரிப்பு எனக்கு இருக்குது, எனக்கு சொறி இருக்குது, அப்போ நான் கத்திரிக்காவை சாப்பிடக்கூடாது. சொறி நின்னோடனே சாப்பிடலாம். இவ்வளோ தானே விஷயம். கத்திரிக்காய் சாப்பிடக்கூடாது, மாங்காய் சாப்பிடக்கூடாது, தேங்காய் சாப்பிடக்கூடாது, கீரை சாப்பிட்றாத, எதையும் சாப்பிட்றாதன்னா என்ன வாழ்க்கை இது? காக்கா சாப்பிட்றது பின்னாடியே கேமரா கண்ணோட போய் பாருங்க, நான் போய் பார்க்குறேன். சாக்கடை தண்ணியை அழுகி புழுத்ததை கொத்தி திங்குது, அதுக்கு எந்த நோயும் வரலை. நம்ம பார்த்து பார்த்து பாட்டிலில் தண்ணி குடிக்கிறோம், நல்ல வேளை பாட்டிலில் நம்ம நண்பர்கள் வைக்கலை. மகாமோசமான தண்ணீர். இதை நான் எதை சொல்லணும்னு சொல்ல, விஞ்ஞானிகள் மாநாட்டிலேயே பதிவு பண்ணி அவங்க டெஸ்ட் பண்ணலாம். நீங்கள் நமக்கு அதுக்கு ஒரு தொன்மையான நம்ம பழக்கம், தண்ணி எப்படி குடிக்கிறதுன்னு இருக்குது. எந்த ஊருக்கு வந்தாலும் அந்த ஊரில், அந்த ஊரில் போய் குளத்தில், அந்த காலத்தில் இப்போ நான் உங்கள் ஊருக்கு வந்தாலும் நீங்கள் என் ஊருக்கு வந்தாலும் காலையில் எழுந்திரிச்சு குளத்தில் நீர்நிலையில் குளிச்சுட்டு என்ன செய்வான்னு பார்த்துருக்கீங்களா? என்ன செய்வான்? குளிச்சுட்டு அங்கே இப்படியே செஞ்சுட்டு கொஞ்சம் எடுத்து வாயில் தண்ணி விடுவான். ஒரு முடக்கு வாயில் தண்ணியை விட்டுட்டு வீட்டுக்கு போயிடுவான். அந்த ஊர் தண்ணிக்கு உங்கள் உடல் எதிர்ப்பு சக்தியை கொண்டு விடுகிறது. இதுதான் இம்யூன் சிஸ்டம். நம்ம என்னடனா பாட்டில் தண்ணியை குடிக்கிறது ஒரு பெரிய சீக்கிரம், ஒரே ரொம்ப பத்திரப்படுத்தி இருக்கிற பேக்கெட் ஃபுட்டு. ஒரு உணவை ஒரு கம்பெனிக்காரர்கள் அல்லது அந்த உணவை சந்தைப்படுத்துகிறவர்கள் என்னென்னலாம் கலக்கிறாங்க தெரியுமா? அதில் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு
ஒரு வேதியியல். அது ஒன்றோட ஒன்று சேர்றதுக்கு அடிஜீவியா ஒன்று, அது நிறம் தருவதற்கு ஒரு ரசாயனம், அது வேறு சில சுவை ஊட்டக்கூடியது, இந்த அஜினோமோட்டோ மாதிரி அது சுவையே இல்லாதே சுவை தரக்கூடியது. அதே போல் அதை ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு, அந்த உணவை வந்து கன்சாலிடேட் பண்ணி ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ரசாயனம். இப்படி ஒரு பட்டியலிட்டால் ஒரு 10-12 ரசாயனங்களை அதுக்குள்ளே சேர்த்து ஏற்கனவே ரசாயன உரத்தில் விளைவிச்சது, ஏற்கனவே ஹைப்ரிடு இவ்வளதையும் போட்டு அந்த பிள்ளை சாப்பிடுவதை கொடுங்க. இன்னொரு அடையாளம் ஒன்று தெரிஞ்சுக்கங்களேன், நீங்கள் செஞ்சு கொடுத்து நல்லா இல்லைன்னு சொல்லிடுச்சுன்னா அந்த உணவு நல்ல உணவு. கம்பெனிக்காரர்கள் கொடுத்து ரொம்ப அருமையாக இருக்குன்னா அது கெட்ட உணவு. இப்போ விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கெட்ட உணவுன்னு அதை சொல்லிட்டோம், நல்ல உணவு சாப்பிட்றதில்ல, சாப்பிடாமல் இருக்கிறத சாப்பிட வைக்கிறதுக்கு ஒரு சில யுக்தியை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். நிறைய நண்பர்கள் இருக்காங்க. ஒன்றே ஒன்று, காய்கறிகளை எப்படி சாப்பிட்ணுன்னு சொல்கிறேன், புரிந்து கொள்ளுங்கள். காய்கறி எவ்வளோ ஒரு நாளைக்கு சாப்பிட்ணுன்னு சொன்னேன், ஒரு நபர் 300 கிராம் சாப்பிட்டே ஆகணும். எந்த வியாதி வேணாம் தானே உங்களுக்கு? எந்த வியாதி வேணாம் தானே? கேன்சர் உட்பட உங்களுக்கு வராது, உத்தரவாதமாக சொல்லலாம். அதுக்கு ஒரு நபர், உங்கள் வீட்டில் 5 பேர்னா எவ்வளோ காய் வாங்கணும் ஒரு நாளைக்கு? 1.5 கிலோ வேணும் சார். 1.5 கிலோ நீங்கள் சொல்கிறீங்க சார். எங்கள் வீட்டுக்கார் காய் சாப்பிட மாட்டார் சார், இந்த பிள்ளைங்கள்லாம் காயே திங்கிறதில்ல சார், எல்லாத்தையும் எடுத்து வெளியில் வச்சுருவாங்க சார், வெறும் குழம்ப மட்டும் ஊற்றிக்கிட்டு சாப்பிட்றாங்க சார். அவங்க எடுக்காமல் இருப்பதற்கு எப்படி சாப்பிட்ணுங்கிறத ஒன்று சொல்லி, இட்லி ஊற்றுறீங்கல்ல, இட்லி நீங்கள் எல்லார் வீட்லையும் சொல்கிறீங்கல்ல, தோசை சொல்கிறீங்கல்ல, இட்லிக்கு மூலப்பொருள் எது? அரிசியும் உளுந்தும். அதை ரெண்டு இன்னுமே மாற்றிக்கிங்க. அரிசி தீட்டாத அரிசி வாங்கிக்கங்க. தீட்டாத அரிசி சாப்பிட்றவங்க இந்த அரங்கில் இருந்தால் தயவுசெய்து கையை உடைத்துங்க. இந்த அரங்கு பெருமைப்படுகிறது, நிறைய கைகள் வந்து தூக்கப்படுது. தீட்டாத அரிசியை வாங்கிக்கங்க. உளுந்த வந்து 5 மணி நேரம் தண்ணியில் போட்டு 5 மணி நேரம் தூக்கி தரையில் வச்சிங்கன்னா முட்டி முளைச்சி வரும், முட்டி வரும். அதை கழுவிட்டு அதை அள்ளி போட்டு அரைங்க. இது ரெண்டையும் அரைச்சிட்டு தான் இப்போ இட்லி ஊற்ற போகிறோம். இந்த இட்லியை எடுத்து மாவை வச்சுக்கோங்க, இட்லி ஊற்றுறதுக்கு முன்னாடி மாவை வச்சுக்கோங்க. இந்த பக்கம் இந்த பரங்கிக்காவாக இருக்கட்டும், பூசணிக்காவாக இருக்கட்டும், வெண்டைக்காவாக இருக்கட்டும், கத்திரிக்காவாக இருக்கட்டும், உங்களுக்கு என்ன காய் பிடிச்சிருக்கோ லோக்கலி அவைலபிள், உங்கள் ஊரில் விளையிறது நாட்டுக்காய்கள் கொடிக்காய்கள் எதை வேணால் இருக்கட்டும், அந்த காயை அரைச்சி கூழாக்கிக்கோங்க, பேஸ்ட் ஆக்கிக்கோங்க. பேஸ்ட் ஆக்கி இட்லி ஊற்ற போகிறீங்க. இந்த பேஸ்ட் எடுத்து இட்லி மாவில் ஊற்றி கரைச்சி இட்லியை ஊற்றுங்க. எவ்வளவு காயோ ஒரு நாளைக்கு கோட்டால பாதி அதில் போயிடும். அவங்க வீட்டுக்காரரும் உங்கள் பிள்ளைய அதுலேருந்து எடுத்து வெளியில் போட்டுருவாங்களா காயை? இட்லியே தூக்கி வெளியில் போட்டால் தான் உண்டு. இட்லி போட்டு போக முடியாது. சுவைப்பாடு செய்யுங்க. இன்றைக்கி வந்து க்ரீன் பிள்ளைகளே கேட்பாங்க, உங்கள் வீட்டுக்காரரே கேட்பார், நேற்று ஒரு க்ரீன் இட்லி செஞ்சில அது நல்லா இருந்துச்சு, க்ரீன் இட்லி செய். பிள்ளைக்கு சொல்லுவோம், இந்த ரோஸ் இட்லி நல்லா இருந்துச்சு, சக்கரவள்ளி கிழங்குலாம் அந்த ரோஸ் கலரில் இருக்கு இல்லையா, எதை வேணாலும் செய்யலாம். சமையல் என்பது மிக அருமையாக, அதுதான்மா நீங்கள் மருத்துவம். உண்ணுவது என்பது நோன்பு, உண்ணுவது என்பது மருத்துவம், உணவு என்பது மருந்து. உணவை தருகின்ற உழவன் என்பவன் ஆகப்பெரிய மருத்துவன் என்று சொல்லுது. உழவர்களுக்கு நன்றி சொல்லலாம் தானே. ஏன்னா இந்த சின்ன வயசில் நம்ம சுந்தர்லாம் அந்த அலைச்சி அலைஞ்சி இந்த காய்கறிகளை கொண்டாந்து வச்சுருக்காரு. அப்போ இட்லியை வெள்ளை கலரில் சாப்பிடாதீங்க, அதை கலர்ஃபுல்லாக சாப்பிட்றப்ப இந்த விஜிட்டு கீரையை சேர்த்துங்க. கருவேப்பிலையை ஒரு நாள் அரைங்க, மணத்தக்காளி கீரையை கலந்து போட்டுருங்க, க்ரீன் இட்லி. முடக்கத்தான் அரைச்சி போட்டுருங்க. ஆனால் முடக்கத்தான்னு சொல்லி முடக்கத்தான் போடுறப்ப முடக்கத்தான் மூட்டு வலிக்கு நல்லது அப்படின்னு நினைக்காதீங்க. அது ஹோல் பாடிக்கு நல்லது. எந்த ஒன்றும் ஆங்கில மருந்து மாதிரி, ஐரோப்பிய மருந்து மாதிரி, அலோபதி சிஸ்டம் மாதிரி ஒரு பொருளை இதற்கான மருந்து என்று நினைக்க வேணாம். அதனால் இட்லிக்கு ஒன்று சொல்லிட்டேன், ஒரு ஆம்லேட் சொல்லி நிறைவு செய்கிறேன். ஆம்லேட் நீங்கள் ஒன்று போட்டுங்க. காய்கறி மாநாட்டுக்கு வந்துட்டு ஒரு ஆம்லேட் செய்யலாம். ஆம்லேட் என்பது முட்டை இல்லாத ஆம்லேட், முட்டை இல்லாத ஆம்லேட், சர்வரோக நிவாரணி. இப்படி இருக்கிறவன் இப்படி ஆயிடுவான், சோர்வாக இருக்கின்ற ஒரு மனிதன் அப்படின்னு வந்து உட்காந்துருவான். சர்க்கரை வியாதி என்பது அற்றி போய்விடும், இரத்த கொதிப்பு மட்டுப்படும், கொழுப்பு கரைந்து விடும். அதற்கு ஒரு ஆம்லேட்டு. என்ன ஆம்லேட்டு செய்யலாம், எப்படி செய்யலாம்? வெண்டைக்காய், நான் சொல்கிற டேட்டாவை டேட்டா படி வச்சுக்கிட்டிங்கன்னா தான் நீங்கள் உங்கள் சௌரியத்துக்கு அப்புறம் நீங்கள் பண்ணிக்கலாம். வெண்டைக்காவை வந்து 100+25 கிராம், ஏயா அதை 125 சொல்லக்கூடாதான்னு தோணும் உங்களுக்கு, கேட்காதீங்க, நான் சொல்கிறது மாதிரியே வச்சுக்கோங்க. 100+25 கிராம் ஆம்லெட்டுக்கு உங்களுக்கு என்னென்ன காய் வேணுமோ, வெங்காயம், முட்டைக்கோஸு, கேரட்டு, இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் துருவி, அது ஒரு 50 கிராம்.
நீங்கள் அதோட மல்டிப்ளிகேஷன் நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. 100 + 25 கிராம் வெண்டைக்காய், இந்த கறிக்காய்கள் நான் அந்த ஆம்லெட்டுக்கு உள்ளதை போட்டுங்க. ஆம்லெட்டுக்கு அல்லாத உருளைக்கிழங்கு வெட்டி போட்டுறாதீங்க. உருளைக்கிழங்கு ஆம்லெட்டுக்கு மேட்ச் ஆகாது, குளூட்டன் ஃப்ரீ வெஜிடபிள் அது, இருந்தாலும் அது தேவையில்லை. இந்த கறிக்காய்களை 50 கிராம் வச்சுக்கோங்க. உளுந்து இருக்கு இல்லையா, உளுந்தில் 10 கிராம் பச்சைப்பயிர் இருக்கு இல்லையா, பச்சைப்பயிரில் 25 கிராம், அவ்வளோதான் மூலப்பொருள்கள். இந்த 100 கிராம் வெண்டைக்காவை சுத்தம் பண்ணி காம்பு வாழை எல்லாத்தையும் நறுக்கி மிக்சியில் போட்டு கூழ் மாதிரி அடிங்க, கூழ் மாதிரி பேஸ்ட் ஆக்கிக்கங்க. பாக்கி கறிக்காய்களையும் அந்த 25 கிராம் வெண்டைக்காயையும் பொடிசாக தூளாக நறுக்குங்க. தூளாக நறுக்கி அந்த அந்த பேஸ்ட்லேயே போட்டு கிளக்கிக்கங்க, ரைட்டா. அதுக்கடுத்து உளுந்து 10 கிராம் சொன்னேன் இல்லையா, அந்த 10 கிராம் உளுந்த முளைக்க வச்சு அதையும் பேஸ்ட் ஆக்கிடுங்க, நல்ல பசையாக ஆக்கி கலந்துக்குங்க. 25 கிராம் எது சொன்னேன், பச்சைப்பயிறு ஆம்லெட் தெளிவாக நீங்கள் சாப்பிடுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. 25 கிராம் பச்சைப்பயிறு, பாக்கி பேர் நான் ஆம்லெட் செஞ்சு கொடுக்க மாட்டேனான்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் கொடுக்க மாட்டேன், என் வீட்டில் தான் நான் சாப்பிடுவேன், நீங்கள் தான் உங்கள் வீட்டில் சாப்பிடணும். 25 கிராம் பச்சைப்பயிறை பேஸ்ட் மாதிரி ஆக்கி இது எல்லாத்தையும் கலந்து அப்படி எடுத்திங்கன்னா கொளக்கொளன்னு முட்டையை உடச்சி ஊற்றுனது மாதிரி வரும், வருதா. இப்போ ஒரு தோசைக்கல்லை எடுத்து வைங்க. ஆமணக்கு எண்ணெய் பயன்படுத்துகிற குடும்பம் எவ்வளோ பேர் இருக்கீங்க, கை தூக்குங்க. இருந்துச்சுன்னா ஆமணக்கு எண்ணெய், ஆமணக்கு எண்ணெய் அல்லது ஆமணக்கு நெய், விளக்கெண்ணெயா சார் அப்படின்னு கேட்காதீங்க. அது தரம் தாழ்ந்து விளக்குக்கு போடுற நிலைக்கு போகிறப்ப தான் அதுக்கு பேர் விளக்கெண்ணெய். விளக்கெண்ணெயே நம்ம சாப்பிட வேணாம், ஆமணக்கு நெய்யே நம்ம சாப்பிடலாம், அதிகம் சாப்பிடக்கூடாது, அதுலேயும் சில சங்கடம் இருக்குது. மிகினும் குறையினும் நோய் செய்யும். கொஞ்சம் விளக்கெண்ணெய் எடுத்து ஒரு கிண்ணத்தில் வச்சு தண்ணீரை ஊற்று குழப்பினீங்கன்னா பால் மாதிரி வரும். ஒரு துணியில் தொட்டு அந்த தோசைக்கல்லை அப்படி தடவி, இந்த ஆம்லெட்டுக்கு வச்சுருக்கீங்கல்ல இதை எடுத்து அப்படியே சின்னதாக தோசை மாதிரி தேப்பிரித்து ஊற்றாதீங்க. ஆம்லெட் என்ன சைஸில் இருக்கும் அப்படி ஒரு உள்ளங்கை அளவுக்கு அப்படி ஊற்றுங்க, அப்படி பெரட்டி போடுங்க. இட்லி பொடி வச்சுருக்கீங்கல்ல அது மேலே திருவுங்க. யாராச்சும் விருந்தாடி வந்தால், ஒரு பிள்ளைகள் பள்ளிக்கூடத்திலேருந்து வந்துச்சுன்னா ஈவினிங் ஸ்நாக்காக இதை கொடுங்க, வீட்டுக்காரருக்கு கொடுங்க, இதை ரெண்டோ மூணோ சாப்பிடுங்க. பலன் உண்டபின் தான் தெரியும்.